உங்கள் தொழிலை எங்கள் சேனலில் விளம்பரம் செய்ய கீழ்கண்ட எண்ணிற்கு அழைக்கவும். அழைக்க வேண்டிய எண் 7825852585. பண பிரச்சனையால் அவதிப்படுபவர்கள், கடன் தொல்லையால் கஷ்டப்படுபவர்கள், பணத்தை சேமிக்க முடியவில்லை என்று சிரமப்படுபவர்கள், இந்த அதிசய பெட்டி உங்கள் வீட்டில் இருந்தால் போதும். பணம் நகைகளை ஈர்த்து அதை பல மடங்காக கொடுக்கக்கூடிய சக்தி இந்த தன ஆக்ரோஷ்ண பெட்டிக்கு உள்ளது. இந்த பெட்டியில் உங்களுக்கு தன ஆக்ரோஷ்ண வசிய மூலிகை, தன ஆக்ரோஷ்ண வசிய இயந்திரம், சர்வ வசிய விபூதி, சர்வ வசிய குங்குமம் இவையெல்லாம் உங்களுக்கு இந்த பெட்டியில் கிடைக்கும். இந்த தன ஆகர்ஷண பெட்டியின் விலை 2500 மட்டுமே, பிளஸ் கொரியர் சார்ஜஸ். மேலும் நம்மளுடைய சேனல்ல இருந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உங்களுக்கும் ஒரு ஆஃபர் ஒன்று இருக்குது. இந்த ஆஃபர் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 3 நாட்கள் மட்டுமே நடக்கும், அக்டோபர் 7, 8, 9. இந்த ஆஃபர்ல உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 10,000 ரூபீஸ் கேஷ் பிரைஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த கேஷ் பிரைஸை நீங்க ஜெயிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க செய்ய வேண்டியது கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி இந்த தன ஆகர்ஷண பெட்டியை வாங்கி உங்களுடைய டீடைல்ஸ் கொடுக்கணும். இந்த கான்டெஸ்ட்ல கலந்து கொள்ளக்கூடிய முதல் 20 நபர்களுக்கு நம்மளுடைய சேனல் சைட்ல இருந்து ஒரு டோக்கன் ஒன்று கொடுக்கப்படும். மேலும் இந்த கான்டெஸ்டோட வின்னர் யாரு அப்படின்றத வருகின்ற பௌர்ணமி அதாவது அக்டோபர் 9 குலுக்கல் முறையில தேர்ந்தெடுப்போம். ரிசல்ட் சொல்லிட்டு லைவா உங்களுக்கு கேஷ் பிரைஸ் கொடுக்கப்படும். நீங்களும் இந்த 10,000 ரூபாயை ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டு உங்களுடைய டீடைல்ஸ் கொடுங்க. மேலும் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். இனி நாம இந்த பகுதியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரிந்தவர்களை ஒன்று சேர்க்க வைக்கக்கூடிய கடுகு தாந்திரிகத்தை பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெறும் ஒரே ஒரு கைப்பிடி வைத்து கடுகு வைத்து கொண்டு பிரிந்தவர்களை ஒன்று சேர்க்க முடியுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக அது முடியும். இந்த மெத்தட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள் சித்தர்கள் பயன்படுத்திய முறை தான். பல நூல் குறிப்புகளில் இந்த தாந்திரிகம் இன்னமும் இருக்குது. இப்போ நான் சொல்லக்கூடிய அனைத்து விதமான தாந்திரிகமும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு மந்திர பிரயோகமும் தேவையில்லை, இதற்கு நீங்க பூஜை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியமும் இல்லை. நான் சொல்லக்கூடியதை கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே போதும். ஏன்னா கடுகுக்கு பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு பவர் இருக்குது. பொதுவா நம்ம கந்திருஷ்டிகள் கழிப்பதற்காக கூட இந்த கடுகு நாம பயன்படுத்திருக்கோம். எதிரிகளோட தொல்லையில இருந்து விடுபடுறதுக்காக கடுகு பயன்படுத்திருக்கோம். போட்டி பொறாமைகள் தகர்த்தெறி வருவதற்காக நாம கடுகுகள் பயன்படுத்திருக்கோம். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியை வெளியே அனுப்புறதுக்காக கடுகுகள் பயன்படுத்திருக்கோம். இவ்வளவு சக்தி வாய்ந்த மேலும் ஏவல், பில்லி, சூனியம், செய்வினை இது போன்ற பிரச்சனையில இருந்து தப்பிப்பதற்காகவும் கடுகுகள் பயன்படுத்திருக்கோம். இவ்வளவு மகத்துவம் சக்தி வாய்ந்த கடுக பிரிந்தவர்களை ஒன்று சேர்க்க வைக்க எப்படி நாம பயன்படுத்தணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இது யாருக்கெல்லாம் யூஸ்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா பிரிந்து போன கணவன் மனைவியோ அல்லது பிரிந்து போன காதலன் காதலியோ அல்லது உங்களுடைய மகனோ மகளோ உங்களை விட்டு தொலை தூரத்துல வேலை செய்யறாங்க, அதாவது ஃபாரின்ல வேலை செய்யறாங்க, அவங்க வந்து உங்ககிட்ட சரியா பேசுறது இல்ல, கான்டாக்ட் பண்றது இல்ல, கால் பண்றது இல்ல, வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா கூட இந்த பரிகாரத்தை நீங்க தாராளமா செய்யலாம். யாரை நினைத்து கொண்டு இந்த பரிகாரத்தை செய்றீங்களோ அவங்கள உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். இதற்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல ஒரு 10 கொட்டாங்குச்சிங்களை நீங்க எடுத்துக்கணும். கொட்டாங்குச்சி அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா தேங்காவோட மூடியதான் கொட்டாங்குச்சின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கொட்டாங்குச்சி எடுத்துக்கோங்க. இது நீங்க நெருப்பு மூட்டி பத்த வைக்கணும். இந்த நெருப்புல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு கடுகு எடுத்துக்கணும். அந்த ஒரு கைப்பிடியே இருக்கக்கூடிய கடுக பாதி பாதியாக உங்களுடைய இரண்டு கைகளிலும் பிரித்து எடுத்துக்கணும். இப்போ இரண்டு கைகளிலும் உங்களுடைய மாருக்கு அதாவது உங்களுடைய நெஞ்சுக்கு நேராக வைத்து கொண்டு யார் வந்து உங்ககிட்ட வந்து சேரணுமோ அவங்களுடைய பெயரை சொல்லிட்டு அவங்க உங்களை வந்து தேடி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கைகளில் இருக்கக்கூடிய கடுகுகளை அந்த எரியும் நெருப்புல நீங்க போட்டுடணும். இப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களை விட்டு பிரிந்து சென்றவர்கள் உங்களை தேடிட்டு வருவாங்க. இது நீங்க என்னைக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமைகள்ல பகல் 12 to 1 o'clock நீங்க பண்ணலாம். அப்படி இல்லையா அமாவாசை தினங்கள்ல பகல் 12 to 1 o'clock இதை நீங்க பண்ணணும். இப்படி செய்வதன் மூலமா யாரு நினைச்சு நீங்க பண்றீங்களோ அவங்க உங்களை தேடிட்டு வருவாங்க. எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் சரி அவங்க உங்களை தேடிட்டு வருவாங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் ஏதாவது இருந்தா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளுடைய சேனல்ல வர இருக்குது, அதனால இன்னும் நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாந்திரிகம், தாந்திரிகம், பஞ்சபட்சி சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில்
தகவல்கள் கற்க www.vasim.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.